எப்பவுமே வாழ்க்கையில் எல்லாருக்கும் பலவித சிக்கல் இருக்கும். சிக்கல் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. காலையில் சீப்பெடுத்து தலை சீவினாலே சிக்குதுன்றான். எதுக்கு தலை சீவனும்? இப்போ அதெல்லாம் கிடையாது. இப்படி சொரிக்கணும் அப்படியே. ஒரு சில பேருக்கு பசங்களுக்கு ஸ்கூலில் எடுத்துகிட்டு போய் விடுறது சிக்கல், சில பேருக்கு ஆஃபீஸ் போகிறது சிக்கல், சில பேருக்கு காலையில் போகிறதே சிக்கல், பாத்ரூமில் போய் உட்கார்ந்தா சவுண்டு கேட்டுன்னு இருக்கும் ரொம்ப நேரம், சில பேருக்கு அந்த காலேஜ் முடித்து வேலை கிடைக்கிற சிக்கல், வேலை கிடைச்சா கல்யாணம் ஆகிறது சிக்கல், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பல சிக்கல். அதுக்கப்புறம் நினைப்பான், இந்த கர்மத்துக்காடா இவ்வளோ நேரம் படித்து வளர்ந்து வேலை பார்த்து. ஆனால் நீங்கள்லாம் ஒரு மாதிரி சிரிக்கிறீங்க. ஒரு நாள் சம்சாரம் அவங்க வீட்டுக்கார்ட்ட கேட்டாங்க, ஏங்க செத்ததுக்கப்புறமா நம்ம சொர்க்கத்துக்கு போனால் பிரித்து வச்சுருவாங்களாமே அப்படின்னு கேட்டு. அதுதாங்க அது வீட்டுக்காரன் சொன்னான், அதுக்கு தாண்டி சொர்க்கம்னு பேர். அவன் சிக்கல் அங்கே தான் தெரியும். கல்யாணம் ஆன புதுசில் சிக்கல்னா வயசானதுக்கப்புறம் புது புது சிக்கல். ஒரு புருஷன் முன்னாடி கல்யாணம் ஆகி ஒரு 35-40 வருஷம் அவங்களுடைய தாம்பத்தியம் நடக்குது. ஸோ வீட்டுக்காரர் சாப்பிடும்போது, உன் சமையலில் இன்னைக்கு தாண்டி ஒரு மாறுதல் தெரியுது அப்படிங்கிறார். என்ன சம்சாரம் என்னங்க அப்படின்னாங்க, என்னங்க அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இது நாள் வரைக்கும் உழுந்த முடியெல்லாம் கருத்து கருத்து இருந்தது, இப்போ வெளுத்து போயிருக்குது. இந்த மாதிரி பல சிக்கல்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்குது. வாழ்க்கை வெறுத்து போய் ஒரு நாள் பொண்டாட்டிகிட்ட ஒருத்தன் சொல்லிட்டான், நான் தற்கொலை பண்ணி சாவ போகிறேன்டி அப்படின்னு சொன்னோன்னே பொண்டாட்டி ஒரு பை கொஞ்சம் காசு சில்லறெல்லாம் எடுத்து கையில் கொடுத்து போயிட்டு வாங்க. ஏய் நான் தற்கொலை பண்ணி சாவ போகிறேன், என்கிட்ட காசு கொடுக்குற பையை கொடுக்குற, ஒருவேளை அங்கே போய் மனசு மாறிட்டீங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது ஒரு கிலோ வெங்காயம் வாங்கி வந்துடும். இதான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் சிக்கல் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு மாதிரி சமாளிக்கிறாங்க. சிரிச்சிக்கினே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லா சிக்கலும் ஜாலியாக போயிடும். அதுவும் குடும்பத்தோடு உட்காந்து சிரிங்க. 10:30 மணிக்கு குடும்பமாக கும்மி அடிக்கிறவங்க நல்லா நம்ம ஷோவை பார்த்து ஜாலியாக சிரிங்க. இது காமெடி ஜங்ஷன், எது இருக்குது நமக்கு டென்ஷன். பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, மருதாணி எக்ஸ்பிரஸில் எலிகள் தொல்லை அதிகமாக இருப்பதால் புளியோதரை, தேங்காய் பிஸ்கட்டு, மசால் வடை போன்றவற்றை எடுத்துக்கொள்ள வர வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார். வராமாய்க்கிறாது. அப்புறம் என் டீ கடைக்கு யாரும் வரமாட்டாங்க. எலி காய்ச்சலுக்கும் புளியோதரைக்கும் தக்காளி சோறுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு ஒன்றும் புரியல. நீ சொல்லனா எலி காய்ச்சல் பரவாதா? சார் எலி காய்ச்சல் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? ஓ, இன்டெலிஜென்ட் க்வெஸ்சன், வெரி குட். இந்த மாதிரி சில கேள்விகளை என்கிட்ட கேளுங்க. சும்மா டீல சக்கரை போடலாமா போடக்கூடாதா இதெல்லாம் கேட்காது. எலி காய்ச்சலுக்கான அறிகுறிகள்லாம் இருக்குது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தம்பி ஏதாவது நோட் பேட் ஏதாவது வச்சுக்கிறியா? நீ ஸ்கூலுக்கே எடுத்துன்னு போகிறது இல்லை, நாளை பார்த்தாலே தெரியுது. எலி காய்ச்சல் பரவுறதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கான அறிகுறி நல்லா நோட் பண்ணிக்க. பல வருஷம் கஷ்டப்பட்டு ரிசர்ச் பண்ணி இந்த ஸ்டேஷன்லேயே குப்பை கொட்டி நான் கண்டுபிடிச்சது. இப்போ எலி அப்படி இருக்கிற எலி அப்படி ஸ்லோவாக நவந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு எலிக்கு காய்ச்சல் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்குன்னு நம்ம தெர்மாமீட்டர் எடுத்து வாயில் சொல்கிறோன்னா அது முழுங்கிட்டு போயிடும். அதெல்லாம் செய்யக்கூடாது. தூரமாக பார்க்கணும். சில பேர் இன்னும் ஆர்வமாக இருப்பாங்க, நாடி பிடிச்சி தான் நான் வந்து காய்ச்சல் இருக்கான்னு சொல்லுவேன், எலிக்கிட்ட நாடி காட்டு அப்படின்னா அவ்வளோதான், அது எங்கேயாவது கஷ்டத்து காடி காமிச்சிட்டு போயிடும். உண்மை என்னன்னா எலி காய்ச்சல் போகிறதுக்கு காரணம் எலி ஒன்றுக்கு போகிறதுனால தானே. எலி போகிற ஒன்றுங்க நம்ம மேய்ச்சிட்டோம்னா பிரச்சனை ஆயிடும். உனக்கு எதுக்கு நல்லா நீ போக வேண்டியதானே, எலி ஒன்றுக்கு போகிற இடமா பார்த்து நீ எதுக்கு நடக்கிற அப்படின்னா, எலி ஒன்றுக்கு போகிற இடம் போகாத இடம் நம்ம எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? இந்த ஸ்டேஷனில் எல்லாம் உஷாராக இருங்க. அதனால தான் நான் கொஞ்சம் ஷூவெல்லாம் போட்டுன்னு தைரியமாக இருக்கிறேன். ஐயோ, இன்றைக்கி என்னெல்லாம் வம்பு வரப்போதோ, கடையை திறந்து வச்சு காத்துன்னு இருக்கிறேன். ஹேய் சி, போகப்பட வேண்டிய உங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினுங்க பார்த்தியா. நேற்றுக்கு இப்படி இப்படி பண்ணேன், எலி ஒன்றுக்கு மேய்ச்சிட்டு வந்துட்டியா? இல்லை இல்லை, உன்னை பார்த்தனே ஒரு ஒரு உணர்ச்சி அடி வைத்து அப்படியே லேக்காக தொண்டை வரைக்கும் வந்துச்சு. ஏய் என்னடா ஒரு கோச்சே தள்ளுன்னு வந்த மாதிரி இருக்குது. ஏய் ரயில்வே கோச் ஏதாவது எடுத்துன்னு வந்துட்டியா? இட் இஸ் கால் சூகேஸ். ஓ, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது பாருங்க. பொது அறிவு சொல்லித்தராரு. எங்கே சுட்ட? ஏய் ஊரு ஓரமாவே. ஓகே தேங்க்யூ. பயமாக இருக்குது. ஏய் எங்கே வந்த? உன்னால் எனக்கு எவ்வளோ கெட்ட பேர் தெரியுமா? ஆ, ஊர்லேருந்துலாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க அவனை சேர்க்காத, இந்த ஏரியாலேயே சேர்க்காதன்றானுங்க. ஏன்னா கஸ்டமர்லாம் வந்து என்கிட்ட வருவானுங்க, கடன் சொல்லிட்டு போவாங்க. கான்ஸ்டபுள்லாம் வரான், அவன் வந்தானா அப்படின்னு கேட்குறான். நல்ல வேலை நான் காக்கி சட்டை போட்டுருக்கிறதுனால சில பேர் வாட் அப்படின்னா உயர் அதிகாரி செல்யூட் அடிச்சுட்டு போயிட்டான். நான் என்ன பண்ணேன், ரெண்டே நோ மேட்ரு
ஹெல்ப் பண்ணா அவனை விட்டானுங்கோ எழுதி உள்ள வச்சுட்டானுங்கோ. இதெல்லாம் வெளியே விட்டது தப்பு, இனிமே இந்த பக்கம்லாம் வராத. ஐயா யார் உன் கடைக்கு வந்து? நான் ஊருக்கு போறேன். ஐயோ காதுல தேனை வாத்தியே, சூப்பர் ராக்கண்ணா. ஐயோ நூடுல்ஸ் மண்டைஸ், ஐ அம் வெரி ஹாப்பி. ஓகே கிளம்பு கிளம்பு. 500 எதுக்குடா 500? ஊருக்கு போனல. நீ ஊருக்கு போறதுக்கு நான் எதுக்குடா 500 கொடுக்கணும்? அப்படியா, சரி பரவாயில்ல விடு. இந்த 500 போயிட்டு அவன் பாயில கை வைப்பேன், மறுபடியும் என்ன போலீஸ் பிடிக்கும். அப்பயும் நான் சொல்லுவேன், ஃப்ரெண்டு டிக்கெட் மேட்ரு காசு கொடுக்கல, பாயில கை விட்டுதா அவனு விட்டாங்கோ என்ன பிடிச்சி வச்சு உன்ன காட்டி விட்டுருவேன். கொடுத்து தொலைக்கிறேன். கொடுத்தப்ப ஏன் தொலைக்கிற? நான் பத்திரமா உள் பாயில வச்சுப்பேன். ஓரமா உட்காரு, வியாபாரம் ஆகட்டும். இல்ல எனக்கு வயிறுல கரெக்டா இருக்குது, நான் ஓரமா உட்காரணும். ஏய் அத சொல்லடா, அந்த பெஞ்ச் இருக்குது பாரு, ஆமா அங்க கொஞ்ச நேரம் உட்காரு. ஓகே ஓகே. நீ என் கடைக்கிட்ட நின்னா இன்னும் சந்தேகம் அதிகமாகும். ஓ அதனால யாருன்னு தெரியாத மாதிரி அப்படி உட்காரு. நான் அந்த வியாபாரத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஏதாவது கலா கட்டு. வேற ஒண்ணும் இல்ல ஃப்ரெண்டு, நோ மேட்டர். ஹெல்ப் பண்ண போன பாரு அவனு விட்டானுங்க எழுதி உள்ள வச்சுட்டானுங்க. என் கிட்ட வராத, அங்க உட்காரு. டாடாடாடாடா 500 காலையில வியாபாரம் பண்ணி கலெக்ஷன் பார்க்கலாம்னு பார்த்தா ஓனா மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான். என்ன பண்றது? பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, அரக்கோன் அருக பயணிக ரயில கபால் கமுத்துக்கினதுனால பயணிங்க சரகைச்சு வண்டியில ஏற வேண்டாம் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். குடியும் குடுத்தனமா வந்து நிறைய பேர் டீ குடிக்கிற கடடா. இதுக்கு முன்னாடி குடிகாரம் பண்ணி நீ வேற ஆடி நிக்கிற, தேவையாது உனக்கு? இல்ல இந்த பாட்டுக்கு ஒரு பேர் இருந்தாலும் ஜில்லுங்கிட்டா. ஆமா அது அப்படியே பெரிய தமன்னா, அது கூட இவரு பேரா இவர் வந்து ஆடிடுவாரு. ஏய் ஏண்டா இப்படி என் உயிர் எடுக்கிற? நான் என்ன பண்றது ஃப்ரெண்டு, நோ மேட்ரு. ஹெல்ப் பண்ணா அவன் விட்டானுங்கோ எழுதி குள்ள வச்சுட்டானுங்கோ. நடக்குது உள்ள வரும்போது என்ன பாட்டு பாடு வந்த? இந்த குடி குடிச்சா சுருமா டர்னா இருக்கும். இங்க வா குனி, இந்த உச்சி மண்டைய பாருங்க. இதுல பச்சை தண்ணி போட்டாலே சுருன்னு தான் இருக்கும். நாக்கு ரொம்ப குடிச்சிட்டு நவரச நாயகன் வாய்ஸ் பேசுறாப்ல. எப்படி சைல வந்த? அப்ப நந்து போயிடு. இவன் சிரிப்பு காமெடி பண்றான். சிரிப்பு காமெடி? சிரிப்பு காமெடியா? நீ உள்ள போட்ட கீழே இதை மட்டும் போட்ட. ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டின்னு கூட போலாம். போறியா? சிரிப்பு காமெடி, சிரிப்பு காமெடி, சிரிப்பு காமெடி. ஓவரா பண்ணாத. 1 பிளாட்ஃபார்த்துக்கு நீ எதுக்கு போற? எதுமூரே எவரும் கேள்வி. பின்னால ஒரு கேள்வி இருக்குது, அது வந்துச்சுன்னா அவ்வளவுதான், எல்லாம் காலி. சரி நான் போறேன். அப்புறம் ரகுவரே சாவலை, ரகுவரே சாவலை.